நான்காம் தேதி சென்னையில் நடைபெறும் பாஜகவின் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் பாரதம் போற்றும் உன்னத தலைவர் உலக நாடுகளே வியந்து பார்க்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்க வருங்கால தமிழக முதலமைச்சர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒன்று சேர்வோம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் இந்தனசேகர் மாவட்ட பொருளாளர் வீரமேஷ் அட்வகேட் இடம் ஒயம்சியே நந்தனம் நேரம் மாலை நான்கு மணி பேசும் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு வாருங்கள் தமிழர்கள் மோடி ஆட்சியில இந்த பத்து வருஷத்துல சந்தோஷமா சுபிச்சமா தான் இருக்காங்களா தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மோடி விரோதமானவர் ஆன்டி மோடி அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டது திருமாவளவன் அவர்கள் கட்டமைத்த அந்த பொய்யுரைகள் இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது திராவிடமா தேசியமா அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருந்திருக்கு ஒரு மாற்றம் பிறக்க போகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க திராவிடமா தேசியமா மட்டும் அல்ல பிஜேபி பாஜகவா மற்ற கட்சிகள் அப்படிங்கிற நிலை தமிழகத்திலே தோன்றி இருக்கிறது திமுக அதிமுக ஸ்டாலினா அண்ணாமலையா அந்த நிலை தமிழகத்திலே தோன்றி ஓமந்தூரார் ராஜாஜி காமராஜர் பக்தவச்சதம் எல்லாத்தோட வடிவமாக இன்றைக்கு அண்ணாமலை மாறி இருக்கிறார் முதல்வர் அவர் தான் எங்க தமிழ்நாட்டில் பல்லடத்துல சொல்லுங்க சார் ஆமாமா சொந்த செலவு பண்ணிட்டு வந்தான் கோட்டர் கிடையாது கோழி பிரியாணி கிடையாது என்னங்க கவர்ச்சி நடனங்கள் கிடையாது குத்தாட்டம் கிடையாது சொல்லுங்க அங்கே ஏதாவது உணவு வழங்குவதில் ஏதாவது தள்ளுமுல் இருந்ததா மோதல் இருந்ததா எங்கேயாவது குப்பை குளங்களை பார்த்தீங்களா இப்படி ஒரு மாநாடு இப்படி ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்தணும்னு வந்து தெரிஞ்சுக்கங்க இது ஒன்றும் அங்கே புளிசோர் போட்டு அங்கே தகராறான மாதிரியோ அல்லது சேலத்தில் மாநாடு போட்டு பிரியாணி எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்களே அது மாதிரி அல்ல ஒரு மது பாட்டில் காட்டுது சார் எங்கள் மைதானத்தில் சிங்காதனத்தை காலி செய் சிம்மாசன் காலி கரோ ஜனதா ஆத்திகனர் அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு முழுமை புரட்சி என்மன் மக்கள் என்கிற இந்த யாத்திரை இது ஒரு முழுமை புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறது சர்வாதிகாரி ஸ்டாலின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை விட்டு காலி செய் இதோ வந்து விட்டது காவிப்படை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்குங்க கேட்டா நிதி பற்றாக்குறை மத்திய அரசு நிதி கொடுக்கல கலைஞருக்கு செல வைக்கிறதுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு கடல்ல பேனா வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உங்க கிட்ட காசு இருக்கு இதுக்கு காசு இல்லையா என்ன சார் நிர்வாகம் இது ஆட தெரிந்த ஆளுங்க இல்லன்னா கிடம்புங்க நீங்க டிஸ்மிஸ் நியம் எதனால நாங்க சொல்றோம் சேவ் தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் புயல் மலை வெள்ள அபாயத்துல உட்கார்ந்துட்டு தான் மூணு நாள் டெல்லியில போய் உட்கார்ந்துட்டு

இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நரியர்க்கு என்ன வாருங்களோடமே கேட்போம் வணக்கம் திரு அர்ஜுன் சம்பத் தங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக நம்முடைய வேலைகள் நடந்துக்கிட்டுருக்கு சரி தமிழகத்திலே வளமான தமிழகம் வலிமையான பாரதம் ஊழலற்ற தமிழகம் ஒன்றுபட்ட பாரதம் தமிழின் பக்கம் மோடி தமிழகத்தின் பக்கம் மோடி தமிழர்களின் பக்கம் மோடி ஆகவே மோடியின் பக்கம் தமிழகம் என்பது நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு தமிழர்கள் மோடி ஆட்சியில் இந்த பத்து வருஷத்துல சந்தோஷமா சுபிச்சமாக தான் இருக்காங்களா தமிழர்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள் தமிழக மாநிலத்திற்கு பல வளர்ச்சி திட்டங்கள் மத்திய அரசு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வரலன்றாங்க தமிழ் மொழி உலகம் முழுக்க மோடி அரசாங்கத்தால் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது வரலன்னு சொல்லுவது அவங்களுடைய குற்றச்சாட்டு அதாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மோடி விரோதமானவர் ஆன்டி மோடி அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டது திருமாவளவன் ஒரு பேட்டியில் சொல்கிறார் நாங்கள் கட்டமைச்சோங்கிறார் இந்த ஆன்டி மோடி கேம்பெயினை நாங்கள் கட்டமைச்சோம் ஆனால் அவர்கள் கட்டமைத்த அந்த பொய்யுரைகள் இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது சமீபத்திய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் அவருக்கு மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய வரவேற்பு பிஜேபியினுடைய இளம் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடத்திய எண்மண் எண்மக்கள் யாத்திரை இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் தமிழகம் வந்து இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அரசியலில் ஒரு நல்ல மாற்றத்தை அறுபத்தேழுல ஆன்டி காங்கிரஸ் அறுபத்தேழு வரைக்கும் என்ன நிலை இருந்ததுன்னா காமராஜர் வெர்சஸ் சதர்ஸுங்கிற நிலை இருந்தது அறுபத்தேழுலே சி என் அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக ஒரு கூட்டணி அமைத்து அவர்கள் காமராஜர் காங்கிரஸை வீழ்த்தினார் அப்போது வந்து ஒரு மாற்றம் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடர்ந்து அறுபத்தேழுக்கு பிறகு திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி மாறி மாறி வந்து கொண்டிருந்தது இப்பொழுது திராவிடமா தேசியமா இந்த திராவிடத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கு தேசியம் வளர்ச்சி அரசியல் இதெல்லாம் வந்து இன்னைக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழ் ஒருவராக நினைத்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது

புதிதாக அதிமுக என்கிற அரசியல் சக்தி உருவான போது சொன்னார் இதுவும் திராவிடத்திலே இருந்து வந்தது அதனால் இதில் ஒன்றும் பெரிய நல்லதை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதிமுக திமுக ரெண்டும் ஒரே கூட்டையில் உரிய மட்டைகள் அகில இந்திய அளவில் பிஜேபி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது காங்கிரஸ் முக்தி பாரத் காங்கிரஸ் இல்லா பாரதம் இப்பொழுது தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இந்து மக்கள் கட்சி கடந்த முப்பது ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறோம் பிஜேபியும் சொல்லி வருகிறது கழகங்கள் இல்லாத தமிழகம் அந்த நிலையை அவர்களாகவே இயற்கையாக உருவாக்கி விட்டார்கள் அண்ணாமலையின் வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அதிமுக திமுக இந்த உள்கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது ஓ எப்படியும் பிஜேபி அஜெண்டாவாக தமிழ்நாட்டிலே கட்டமைக்கப்பட்டது பிஜேபி வந்துடும் அதனால முஸ்லீம்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க பிஜேபி வந்துடும் அதனால கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க இப்போ என்னாச்சுன்னா எப்பவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒரு மூன்றாவது அரசியல் சக்தி தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியல் சக்தி வரும்போது அதை முறியடிப்பதற்கு திமுக அதிமுக எப்பவுமே சேர்ந்து செயல்படுவாங்க உடனே என்னட்ருவாங்க நாங்களும் திராவிட தான் நீட் எதிர்ப்பா நாங்களும் நீட் எதிர்க்கிறோம் இப்படி இருப்பாங்க எம்ஜிஆர் அவர்களிடத்துலேயே கூட முதல்ல அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயமா போய் அணுகுனாங்கன்னா நீங்கள் முதல்ல போய் கருணாநிதி அவர்களை பார்த்துட்டீங்களா ஊர்வாயை மூடிட்டு வாங்க அங்கே பார்த்துட்டு வாங்க அப்படிம்பாங்க எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு கிவன் டைப் பாலிசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ வெளிப்படையாகவே அவர்கள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து எங்க என்ன வெளிப்படையா என்ன தெரிஞ்சது திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க ஏங்க அவங்க அவங்களுடைய பேச்சுகள் பேட்டிகள் எல்லாம் பாருங்க திமுக ஆட்சி திமுக செய்கின்ற ஊழல்கள் அராஜகங்கள் இதையெல்லாம் எதிர்த்து எங்க எடப்பாடியோ அதிமுகவோ எங்க களத்துல நிக்கிறாங்க கடந்த மூணு ஆண்டுகள்ல நாலாம் தேதி நாலாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் தேர்தல் வர சார் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது வேறு இப்போ அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார் சரி ஊழல் குற்றச்சாட்டு அதே மாதிரி ஆதாரபூர்வமாக பல விஷயங்களை இன்றைக்கு வெளியிட்டு கொண்டிருக்கிறார் திமுகவினுடைய அடக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது பிஜேபி இங்கே அதிமுக லஞ்ச ஒழிப்புத்துறை திமுகவுடைய கையில் இருக்கு தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லுச்சு திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் அதிமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு வழக்காவது போட்டிருக்காங்களா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதே கேள்வி அண்ணாமலை கிட்ட கேளுங்களேன் நீங்க வானலாவி பாராட்டுகிற திரு அண்ணாமலை கேளுங்க ரெண்டு கட்சிகளும் வேணான்னு தானே சொல்றாரு டிஎம்கே ஃபைல்ஸ் விடும் போது ஏடிஎம்கே ஃபைல்ஸையும் விட சொல்ல வேண்டியது விட்டுருக்கணும் இல்ல ஏ சார் இத்தனை நாளா விடல இத்தனை நாள் எல்லாம் ஒன்னா இருந்த ஒன்னா ஒன்னா இருந்தா நல்லா தெரியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏடிஎம் இருக்கும்போது ஊழல் செய்தவர் நம்முடைய செந்தில் பாலாஜி அப்ப திமுக எதிர்கட்சி தலைவர் செந்தில் பாலாஜி அவர் குறித்து திமுக தலைவர் என்ன சொன்னாரு கரூர்ல கனிமொழி என்ன பேசுனாங்க இதெல்லாம் இன்னைக்கும் ஊடகங்கள் இருக்கு ஏடிஎம்கே இருக்கும் போது ஊழல் பண்ணாலும் டிஎம்கே ல இருக்கிறவங்க ஊழல் பண்ணாலும் லஞ்ச ஊழலுக்கு எதிரான கட்சி பிஜேபி லஞ்ச ஊழலை ஒழிக்க வேண்டும் அத கூட இப்ப சமீபத்துல தமிழகம் வந்த மோடியும் சொல்லியிருக்காரு லஞ்ச ஊழலுக்கு எதிரான அந்த யுத்தத்தை நாடு முழுக்க பிஜேபி தொடர்ந்து செய்து வருகிறது

இம்மி அளவு கூட லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில இருந்து பிஜேபி பின்வாங்க இல்ல சார் மக்கள் தயாராயிட்டான் மாற்றத்துக்கு இன்னைக்கு வந்து சொல்றீங்க

என்னங்க கவர்ச்சி நடனங்கள் கிடையாது குத்தாட்டம் கிடையாது சொல்லுங்கள் அங்கே எதாவது உணவு வழங்குவதில் ஏதாவது தள்ளுமுல் இருந்ததா மோதல் இருந்ததா எங்கேயாவது குப்பை குளங்களை பார்த்தீங்களா இப்படி ஒரு மாநாடு இப்படி ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்தணும்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க இது ஒன்றும் அங்கே புலிஸோர் போட்டு அங்கே தகராறான மாதிரியோ அல்லது சேலத்தில் மாநாடு போட்டு பிரியாணி எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்களே அது மாதிரி அல்ல ஒரு மது பாட்டில் காட்டுங்க சார் எங்கள் மைதானத்தில் பல்லடத்துலேயும் சரி நீங்கள் நெல்லையிலையும் சரி தூத்துக்குடியிலையும் சரி காட்டுங்க எவ்வளவு ஒரு டிசிப்ளின் பார்ட்டி எவ்வளவு ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி பிஜேபிங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் எங்க அரசியந்திரத்தை தப்பாக பயன்படுத்தணுமா ஆடிஓவை கூப்பிட்டு எல்லாம் பணம் கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வாகனங்களை அனுப்புங்க விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டுக்கு எப்படி வந்தது லாட்டரி அதன் அதிபர் அவருடைய மார்ட்டின் மருமகன் ஒவ்வொரு இது வந்து அவங்களே பேட்டியில் சொல்கிறாங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கு ரெண்டு லட்சம் பேருந்துகள் ஒதுக்கப்பட்டது அப்படிதானே தானே சார் சொல்லுறாங்க யார் சொன்னது

பிரகடனப்படுத்தினார் மிசா எல்லாரும் உள்ள போயிட்டாங்க லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சார் வாஜ்பாய் அத்வானி என்னங்க எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைச்சார் ஜனதாவை உருவாக்கினார் ஒரு மிகப்பெரிய யாத்திரையை நடத்தினார் ஒரு பேரணியை நடத்தினார் அந்த பேரணியில ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு அறைகோள் எடுத்தார் இது ஒரு முழுமை புரட்சி சிங்காதனத்தை காலி செய் சிம்மாசன் காலிக்கரோ ஜனதா அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு முழுமை புரட்சி என்மன் நெண்மக்கள் என்கிற இந்த யாத்திரை இது ஒரு முழுமை புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறது சர்வாதிகாரி ஸ்டாலின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை விட்டு காலி செய் இதோ வந்து விட்டது நடந்து கொண்டிருக்கிறது என்ன சர்வாதிகாரம் பண்ணார் ஸ்டாலின் சர்வாதிகாரம் தானே என்ன பண்ணிட்டாங்க இந்த மக்கள் யாத்திரைக்கு எத்தனை இடையூறுகள் செய்தார் இடையூறு திருப்பூர்ல நடக்க விட்டாங்களா சென்னையில நடக்க விட்டாங்களா ஏன் நடந்தா என்ன தமிழ்நாடு இந்த மக்கள் யாத்திரைக்கு யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ எல்லாம் பொய் வழக்கு போட்டு நீங்க சிறையில அடைச்சிங்க இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை விளம்பரங்கள் நீங்கள் பல இடங்களில் செய்யக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்துனீங்க உங்க அரசு அரசியந்திரத்தை தவறா பயன்படுத்தினீங்க பேனர்கள் தெளிக்கப்பட்டன நேற்று கூட திருப்பூர்ல மறியல் பண்ணோம் நாங்க பேனர் பண்ண முடியாது நாங்க கொடி வைக்க முடியாது நாங்கள் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லையோ சமூக ஊடகங்கள்லேயோ ஒரு கருத்து போட்டா உடனே கைது

ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய டோட்டல் முழுமை புரட்சி மாதிரி இன்னைக்கு எண்மண் எண்மக்கள் அண்ணாமலை நீங்கள் பாருங்க மோடி கடந்த ரெண்டு மாசத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்பாக ரெண்டு முறை வந்தார் ரெண்டு நாள் இருந்தார் ரெண்டாவது முறையா வரும்போது இப்பொழுது ராமர் கோயில் கட்டி முடித்து இப்போ ரெண்டு நாள் இங்கே வந்திருக்கார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாற்றம் உருவாகி விட்டது தமிழக மக்கள் ஒரு காலத்தில் இந்த ஆன்டி மோடி அந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு மோடி வேண்டும் மோடி நல்லாட்சி தமிழகத்துக்கு வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அது வந்து இன்னைக்கு சாதிச்சிருக்கிறோம் நிச்சயமா நீங்க தேர்தல பாருங்க நாற்பது தொகுதியிலும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதியிலும் மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற போகிறார்கள் இந்த திராவிட கட்சிகள் காணாமல் போகப் போகிறார் முதல்ல கூட்டணிக்கே ஆள் வரலையா சார் பிஜேபி ஒரு தனி அணி அமைக்குதுன்னு சொன்னாங்க மக்களோட தான் சார் கூட்டணி எண்மன் எண் மக்கள் அதான் கூட்டணி ரெண்டு திராவிட கட்சிகளும் வேண்டாம் என்றாரு திரு அண்ணாமலை ஆனா ஒரு திராவிட கட்சி நல்லா ஆட்சி செய்தது மோடி எம்ஜிஆர் சூப்பரா ஆட்சி செய்தாருங்க அம்மையார் ஜெயலலிதா சிறப்பா ஆட்சி செய்தாருங்க அப்படின்னு பாராட்டு போறாரு அண்ணாமலை அண்ணாமலை சொல்றது முரண் முரணா ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாரு எம்ஜிஆர் மீது நம்முடைய தமிழக மக்கள் காட்டிய பேர் அன்பு அந்த அன்பை மதிக்கிறார் நீங்க தெரிஞ்சுக்கங்க நீங்க சென்னை ரயில் நிலையத்துக்கு எம்ஜிஆர் அவருடைய பெயரை யார் வச்சாங்க மோடி தான் நரேந்திர மோடி தானே வச்சாங்க பாரத் ரத்னா நீங்க அங்க போனீங்களால இந்த ரயில் நிலையத்துல வடநாட்டு ரயில் நிலையத்துல எல்லாம் கூட இந்த பேர் கேக்கும் தெரியல பேர் ஜி ஆர் ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் சார் அவர் எந்த முன்னாடி வந்தீங்க அவர் அதிமுக தலைவர் தான் அப்பதான் அதிமுக சிறப்பு ஆட்சி நடத்திருக்கு தமிழ்நாட்ட அண்ணாமலை அவர்களுக்கு மோடி அதை சொல்லிட்டு போயிருக்கணும் இல்லீங்க அண்ணாமலைக்கு அவர் வந்து எம் ஜெயலலிதா

வைத்திருக்கக்கூடியவர் கூடியவர் கருணாநிதி அவர்கள் மீது எஞ்சி இப்ப நரேந்திர மோடி கருணாநிதி ஐயா உடம்பு சரியில்லாத போது வீட்டுக்கு வீட்டுக்கே வாங்க நான் பாத்துக்கிறேன் அவர் என்ன நானும் தான் இருக்கேன் என்னங்க வாங்க உங்களை நாங்க வச்சு காத்துக்குறோம்னாரு இதெல்லாம் வந்து ஒரு தலைவர்கள் மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறது அண்ணாமலையும் அப்படிதான் எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ அண்ணாதுறையோ கருணாநிதி அவங்க எந்த இடத்துல இழிவுபடுத்த மாட்டாங்க ஜெயலலிதாவை பேசினதை பார்த்தோமே அதுக்குதானே அவங்க கூட்டணி வெட்டியே வெளியே போனாங்க யாருங்க எங்க தலைவர் ஜெயலலிதாவை பற்றி பேசுறதுனால நாங்க வெளியே போனோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வந்துங்க இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் இது வந்து எப்படின்னா கண்டபடி வசைபாடுவது அது மாதிரியான அந்த கலாச்சாரத்தை மாற்றுவது தான் அண்ணாமலையுடைய வேலை ஓ அண்ணாமலை அவர்கள் வசைப்பாடுறதெல்லாம் இல்லை அவர்கள் யார் மேலும் வசைப்பாட மாட்டார் இசைப்பாடுவார் வசைப்பாட மாட்டார் ஆர்எஸ்எஸ் எஸ் இந்து முன்னணி நீங்க இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பல அமைப்புகள் எல்லாமே

இதே மூணு வருஷம் கழிச்சு இன்னொரு தலைவர் வந்தா அவர் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தமிழ் முருகன்ஜி இருந்தாங்க அவங்க எங்களுக்கு அடையாளம் அதனால நீங்க வந்து இந்த மத்த கட்சி மாதிரி இதை பார்க்க வேண்டியது இல்ல இதுல தனிநபர் துரியும் கிடையாது நாங்க பாரத் மாதாக்கி ஜெய் தான் வந்தே மாதரம் தான் ஜெய்ஹிந்த் தான் மாநிலப்பட்டியல்ல என்ன இருக்கு மத்திய பட்டியல் என்ன இருக்குன்னு பார்த்து தான் அரசாங்கம் நடத்துதா மோடி கவர்மெண்ட்

அரசாங்கம் தமிழக அரசாங்கம் லாபத்திலேயே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மூணு ஆண்டுல எட்டரை லட்சம் கோடி ரூபாய் கடன் இன்னும் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கணும்னு திட்டம் போட்டுருக்கு இந்த கடன் வாங்கி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க எல்லாம் வாங்கி உங்களுடைய குடும்ப தொழில்களுக்கும் உங்களுக்கு தகுந்தபடி சட்டங்களை கொண்டு உங்க காண்ட்ராக்டர்ஸ்க்கு நீங்க இத பயன்படுத்திட்டு இருக்கீங்க உங்களால தமிழக மக்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்கு நீங்க சொல்றேன் வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறதா வெள்ள நிவாரணம் நீங்க குடுத்தா சார் மோடி அமித்ஷாவுக்கு நடையா நடந்தாரே திரு டிஆர் பாலு கோயிங் என்ன நடந்தாரு நடந்தாங்க இல்ல வெள்ள நிவாரணம் மத்திய அரசு கொடுத்தங்காட்டி தான் நீங்க ரேஷன் கடையில டோக்கன் கொடுத்து நீங்க வந்து ஆறாயிரம் ரூபா குடுக்கறதுக்கு மக்களை அழைக்க அழைக்க நீங்க நீங்க மோடி நிவாரணம் கொடுத்தார் நேரடியாக விவசாயிகளுக்கு வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டது எந்த காலத்துல இருக்கீங்க சார் ஏன் நீங்க வங்கி கணக்குல பொங்கல் பரிசா இருக்கலாம் வெள்ள நிவாரணமா இருக்கலாம் ஏன் வங்கி கணக்குல நீங்க வரவு வைக்கல கணக்குலயும் சில பிரச்சனைகள் என்ன பிரச்சனை சொல்லுங்க மக்களுக்கு என்ன உங்க படம் போட முடியாதா நீங்க என்ன சார் எங்க பார்த்து நீங்க இப்ப என்ன திட்டம் போடுறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கருணாநிதிக்கு சிலை இதுதான் உங்க திட்டமா இதுதான் மக்களுக்கு நன்மையா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்குங்க கேட்டா நிதி பற்றாக்குறை மத்திய அரசு நிதி கொடுக்கல கலைஞருக்கு செலவுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு கடல்ல பேணா வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உங்ககிட்ட காசு இருக்கு இதுக்கு காசு இல்லையா என்ன சார் நிர்வாகம் இது

எப்படிங்க தமிழ்நாட்டுல மக்களை காப்பாத்த முடியும் மக்களை காப்பாற்றுவதற்காக உடனடி நடவடிக்கை எடுப்பதற்காக ஆளுநர் மாளிகையில ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டா கவர்னர் கூட்டுற கூட்டத்துக்கு போகாது ஏன்னா போட்டி கவர்மெண்டா நடத்துறீங்க போட்டி கவர்மெண்ட் என்ன இவங்கதான் யார் எடுக்கப்பட்டுறாங்க யாருங்க இவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்க முன்னாடி உங்க நாலு ஓட்டுப்பட்டாங்க மக்களுக்கு துரோகம் ஆர் என்றவிக்கு ஓட்டு மக்களது துரோகம் பண்றீங்க நீங்க

தகவல் தொடர்பே மூணு நாள் சரி பண்ணல நீங்க என்னெல்லாம் குளறுபடி பண்ணீங்கன்னு உங்களை அத்தனை பேருக்கும் தெரியும் நீங்க சென்னையில துன்பத்தை அனுபவிச்சீங்க ஒரு பஸ் ஸ்டாண்டை சரியா உங்களால் வைக்க முடியல கீழாபாக்கம் பேருந்து பயணிகள் எவ்வளவு சிரமப்படுறாங்க ஏங்க அந்த பிரச்சனை சரி பண்ண முடியல உங்களால் எவ்வளவு விலைவாசி உயர்வு எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு பாருங்க போதை பொருள் கடத்தல் திமுக பொறுப்பாளர் அயலக அணி செயலாளரோ என்ன பொறுப்பு திமுக போதை கடத்தல் பண்ணிச்சா நீங்க எழுதுறத பாத்தவங்க பதிவு எல்லாம் இல்ல உங்க உங்க பதிவு எல்லாம் பாத்தவங்க கட்சினுடைய உங்க பகுதியில இல்ல இல்ல உங்க கட்சியினுடைய உங்களுடைய உறவுமுறை என்ன பண்ணிட்டு இருக்குது ஒரு ஆளை நான் ஒலிம்பிக்ல ஜெயிச்சிட்டேன் ஒரு கப்ப கொண்டு வந்து உதயநிதி கிட்டயும் குடுக்குறான் இன்னொரு கப்ப கொண்டு வந்து ஸ்டாலின் என்னங்க இது என்னங்க நிர்வாகம் உங்களுக்கு தெரியதா என்ன நடக்குதுன்னு உங்க கட்சிய திமுக ஆட்சிய திமுக கட்சிய பெரியாரிஸ்டும் இவங்களும் ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டாங்க கம்யூனிஸ்ட்களுங்க கனிமொழி சொல்றாங்க புலசேகரப்பட்டணம் ராக்கெட் ஏவு தளம் அதுக்கு வந்து ஒரு விளம்பரம் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்திருக்காரு சீனா என்ன பகை நாடா இது என்ன தவறு நீ யாருக்கு விசுவாசிகளா இருக்கீங்க உங்க டாமினட்ட யார் நடத்துறாங்க திமுக ஆட்சி தீமுக்காதானே நடத்துறோம் தீகா நடத்த கூடாதுங்க திமுகவுடைய ஆட்சியை திமுக கருணாநிதி இருந்தா நடக்குமா அண்ணா இருந்தா அது நடக்குமா என்ன திமுக ஒரு படத்துல ஏதோ ஒரு பதிவா இருக்கு அது மட்டும் அல்ல அந்த ஒரு சம்பவம் சீனாவை சீனாவை தூக்கி பிடிக்கிறாங்க இந்தியாவை அவங்க தாழ்வான

யாருங்க இந்த கவர்மெண்டை நடத்துறாங்க முன்னாள் போராளிகள் யாரெல்லாம் அந்த காலத்துல வந்து இந்த தேசத்துக்கு எதிராக இந்த தமிழ்நாட்டில் எப்படிங்க தொழில் வளரும் எப்படி மூல வர யாரு சொல்றது நடத்துறவங்க யாரு தேசம் இந்த தேசிகள் இந்த மக்கள் அதிகாரம் இந்த முப்போக்கடித்தாளர் சங்கம் இந்த லியோனி இந்த சுபவி இவங்க தாங்க ராஜகுரு இவங்களுக்கு கனிமொழிதாங்க இவங்க இவங்களோட கையப் ஜெகத் கஷ்வர் கனிமொழி இந்த குரூப்புக்கு தாங்க இவங்க ஏங்க ஸ்டாலின் வந்து கவனம் கொடுக்கணுங்க ஸ்டாலின் வந்து அவங்களுடைய மாணவி துர்கா கோயிலுக்கு போறாங்க வர்றாங்க அவங்க சொல்றதை கேட்டா பரவாயில்ல ஏங்க வீரமணி கூட என்னங்க வேலை நான் கேக்குறேன் எந்த கட்சி இந்த திமுக எதை எதிர்த்து ஆரம்பிக்கப்படலது தீகா ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்படும் பாக்காம சங்கராச்சாரியாரா வந்து பாக்கணுமா திரு பாக்க வேண்டாங்க நீங்க சங்கராச்சாரியார நீங்க வீரமணியும் பாருங்க சங்கராச்சாரியும் பாருங்க ஆனா நல்ல பெரியார் தொடர் தான் சார் போவாங்க சங்கர் மடம் போக மாட்டாங்க திமுக பெரியார் தடலை எதிர்த்து தாங்க திமுக வந்தது கருணாநிதி பெரியார் தடலை எங்க வைக்கணுமா அங்க வச்சிருந்தாரு புரிதுங்களா கருணாநிதி ஈவேரா தேசிய பாத அமைச்சர கைது செய்வார் பேசியிருக்காரு கருணாநிதி வீரமணி எங்க வைக்கணும் ஆனா இப்ப அப்படி அல்ல நீங்க சிவராத்திரி விழா நடக்குது கபாலீஸ்வரர் கோயில்ல அதான் அறநிலையத்துறை நடத்துது அறநிலையத்துறை அமைச்சர் அதை அறிவிக்கிறாரு உடனே வீரமணி அதை கண்டிக்கிறாரு உடனே போய் வீரமணிக்கு விளக்கம் கொடுக்குறாரு சேகர்பாபு சேகர்பாபுக்கு சீப் மினிஸ்டர் யாரு ஸ்டாலினா அல்லது வீரமணியா

நான் வந்து பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு நீங்க ஓனத்துக்கு வாழ்த்து சொல்றீங்க திமுக தீமுகாவ நீங்க படுத்துறணும் நீங்கயே வந்து அது அவங்க பார்த்துபாங்க சார் எந்த கட்சி அவங்க கொள்கையை அவங்க பார்த்துபாங்க அவங்க பாருங்க கொள்கையை நீங்க பாதுகாக்கணும்னு போராடுற நான் அவங்கள பாதுகாக்க நான் அவங்கள பாதுகாக்கறதா என் வேலை நீ பிரிவினைவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் துணை போகாத உங்களுடைய காமராசர் சார் எப்படி சார் மோதி போரல் கடத்தல் காரன் உங்க வന്മத்த ஜாஃபர் சாதி இந்த

அவர் வந்து என்ன பொறுப்பு இருக்கறாருன்னு யாருங்க யாரு ஜாதகத்தோட தம்பி போடு எடுங்க சார் பேர் போடு கூகுள் போடு தெரியும் உங்களுக்கு ஜாபர் சாதிக்கு யாருன்னே இப்பதான் சார் தெரியும் அப்படியா உங்களுக்கு தெரியாத ஜாபர் சாதிக்கு யாரு அயலகணியில ஒரு பொறுப்புல இருந்திருக்காருன்றது இந்த இஷ்யூல மாட்டும் போது தான் தெரியுது ஜாபர் சாதிக்கு திமுக தெரியாது அவர் உதயநிதி கிட்ட கூட்டிட்டு போய் அமீர் அறிமுகப்படுத்தி வச்ச போது அதே மாதிரி கொண்டு போய் ஸ்டாலின் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்ச போது அதே மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து காஃபி ஷாப் ஓபன் பண்ணும் போது வெற்றிமாறன் ஜாபர் சாதிக்கு அவருக்கு என்ன இன்னொருத்தர் நடிகர் இருக்கிறாரு மாபெரும் தலைவர் நடிகர் விஜய் சேதுபதி இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஜாபர் சாதி இனி என்ன இதுல என்ன சார் வரங்க கக்கறீங்க பாருங்க இதுல என்ன வன்மை சொல்லுங்க அமீர் அவர்கள் அமீர் அவர்கள்

தமிழர் விடியல் கட்சி யாரு நம்ம ஆளு மார்ட்டின் மகன் அங்க போய் உட்கார்ந்து மே பதினேழு திருமுருகன் காந்திக்கு மாதந்தோறும் ஊதியம் கொடுத்து பதினெட்டு முழுநேர் ஊழியர்களை வச்சு தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க இதெல்லாம் யார் பண்ணா நீங்க மார்ட்டின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் திமுகவுக்கு இருக்கிறார்கள் திமுகவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணாங்க கருணாநிதி தயாரித்த எழுதிய படங்களை அவங்க ஃபைனான்ஸ் பண்ணி நடத்தினாங்க அதே மாதிரி மே பதினேழு போன்ற இயக்கங்கள் நக்சல் இயக்கங்களுக்கு

ஆனா நீங்க இதுதான் சாக்கு அப்படின்னு ஜாபர் சாதிக்கு மாட்டின உடனே எல்லாரையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி நீங்க ஒரு கட்டமைக்கிறீங்க நீங்கள் கட்டமைத்து வைத்திருப்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம்

தமிழ்நாட்டிலும் உறவுத்துறை பெயிலியான்னு கேட்கிறேன் அதான் உங்க உறவுத்துறை லட்சணத்தை தான் நான் சொல்றேன் ஒருத்தன் ஒரு ஒலிம்பிக்ல கப்பு வாங்கினு உங்க உதயநிதி ஏமாத்திட்டாயா அதே மாதிரி இந்த ஜாபர் சேட் வந்து போதை பொருள் கடத்தல் இருக்கான் அவன் வந்து உங்களோட உட்கார்ந்து உங்களை ஏமாத்திருக்காயா இத சொல்ற இதுல ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னா நீங்க ஏன் திமுக காப்பாத்துறீங்கன்னு கேட்டா சொல்றது இப்படிதான் ஊடுருவி இருக்காங்க நீங்க வாதத்துக்கு எடுத்து வைங்க ஒரு விஷயத்தை வாதத்துக்கு தான் சார் ஆனால் அதற்காக இதுதான் வாதத்துக்காக நான் கூட்டம் மாட்டிருச்சு இல்ல அத வச்சுக்கிட்டு நாம ஒரு பரப்புரை பண்ணலாம் நமக்கும் இருக்கிற பிரச்சனையே இந்த இடத்துல நாம

அந்த ஒரு அற்புதமான மாற்றத்தை இட்ஸ் மேஜிக் ஒருத்தர் சொல்றாரு எங்க ஒரு பக்கத்தில் சாதாரண ஆள் இல்லை அவருடைய பேரை நான் பின்னாடி சொல்றேன் அவர் சொல்றாரு இந்த தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பவர் சொல்கிறார் தமிழகத்திலே ஒரு மேஜிக் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை அந்த மேஜிக்கை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நாற்பது தொகுதியில் என்ன மேஜிக் பண்ணாரு காங்கிரஸுக்கு எதிராக அன்னைக்கு வேற கூட்டணி எல்லாம் வேற மாதிரி கொண்டு வந்தாரு ராஜாஜி கொண்டு வந்தாரு ஏகப்பட்ட வரலாறு எல்லாம் நடந்தது அன்னைக்கு இன்னைக்கு மக்களை கொண்டு வந்திருக்கார் அண்ணாமலை சார் அன்னைக்கு ராஜாஜி மாதிரி கூட யாரும் வரலையா சார் இன்னைக்கு அண்ணாமலை கூட யார் சார் இருக்காங்க சார் ஓமந்தூரார் ராஜாஜி காமராஜர் பக்தவச்சலம் எல்லார்த்தோட வடிவமாக இன்றைக்கு அண்ணாமலை மாறி இருக்கிறார் ஓ அடுத்த முதல்வர் அவர் தான் எங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில இப்போ நாற்பது தொகுதியில்

அவர் விஜய் சேதுபதி பேசிய பேச்சு அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேர் பேரை தான் சொல்றாங்க அதுக்காக அவங்களோட தொடர்பில் இருக்காங்க அவங்களோட இந்த விஜய் சேதுபதியோட வெற்றிமாறனோட அல்லது நம்ம நகைச்சுவை நடிகர் இருக்காரு அவரோட வந்து சூரியோட அப்படி நான் சொல்லலை அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அமீரும் அவங்களும் இணைந்து பிசினஸ் பார்ட்னர் பிசினஸ் அப்போ அமீர் இஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னர் நான் அமீர் மேலே எச்சா சொல்லிட்டேன்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்போ அவர் பிஸ்னஸ் பார்ட்னரை விசாரிக்கணுமா இல்லையா

நான் பிசினஸ்ல இருந்திருக்கிறேன் நான் அவருடைய படத்தை நான் தயாரிச்சுட்டு இருக்கிறேன் பின்னணி உள்ளவர் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சால் நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன் அப்படி எல்லாம் அதை விட்டுட்டு அவரு பட தயாரிப்பாளரு அப்படியே மூடி மறைக்கிற மாதிரி என்ன அவருக்கு தெரியும் சார் அவர் பெரிய புத்திசாலி சார் அவர் பாருங்க எப்பேற்பட்ட தலைவர்களை எல்லாம் போய் மார்க்கெட் பண்ணி எப்படி எல்லாம் அவங்கள வந்து ஏமாத்தி பாருங்க உதயநிதிக்கு தெரியுமா சார் சார் உதயநிதி உதயநிதிய கூட்டிட்டு போனார் அமீர் எதுக்கு சார் ஸ்டாலின் கிட்ட கூட்டிட்டு போனவர்கள் அவங்க எல்லாம் அமீரை நம்பி தானே சார் கூப்பிட்டு வந்தாங்க என்ன சார் பார்க்கலாம் அதனாலதான் தமிழ்நாடு உளவுத்துறை ஃபெயிலியருங்கிறேன் ஒருத்தன் ஒலிம்பிக் கப் வாங்கினான்னு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சா பாத்தீங்கன்னா உங்க கட்சியை உங்க ஆட்சியை இவங்க எல்லாம் பயன்படுத்தி இந்திய இந்திய ஆளுகைக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு ஏதோ நீங்க தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் மட்டும் ஃபெயிலியர்னு சொல்லாதீங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் ஃபெயிலியர் ஆகிதான் கிடக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில புடிச்சிருக்கிறாங்க சார்

பார்க்கலாம் அது வரணும் எல்லாமே வரணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க தேர்தல் காலத்தில் பல பரபரப்பான நிகழ்வுகளுக்கு இடையே நேரம் கொடுத்து வந்தமைக்கு நன்றி திரு அர்ஜுன் சம்பா நன்றி மிக்க